ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை முடிந்து தற்பொழுது அவர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது நடக்கக்கூடிய தேர்தலில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகமாகவே உள்ளது. அவர்களின் துவக்கம் முதல் படியான வார்டு நம்பரில் துவங்கியுள்ளனர். அதாவது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தோமானால் ஒவ்வொரு வார்டிலும் குறைந்தபட்சம் 6 பேர் முதல் 7 பேர் வரை களம் காண்கின்றனர். அதாவது இதற்கு முன்னர் நடைமுறையில் ஒரு வார்டில் அதிகபட்சமாக 2 பேர் அல்லது 3 பேர் மட்டுமே வேட்பாளராக நியமிக்கப்படுவார்கள். ஆனால் தற்பொழுது இளைஞர்களின் முன்னெடுப்பு காரணமாக ஒரு வார்டில் குறைந்தபட்சம் 6 பேர் முதல் 9 பேர் வரை போட்டியிடுகின்றனர். இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், நாங்கள் முதல் அரசியலில் முன்னெடுத்து வைக்கிறோம். அதாவது இளைஞர்கள் கூறுவது என்னென்னா, நாங்கள் 1 ரூபாய் லஞ்சம் கொடுக்க மாட்டோம், ஆனால் எங்கள் வார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களால் தீர்க்க முடியும். ஆனால் நாங்கள் வந்து இலவசமோ அல்லது அதுக்கான பொருளோ எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் எங்களிடம் எதிர்பார்க்கக்கூடாது. எங்களால் முடிந்தது வார்டு நபராக நின்று வெற்றி பெற்றால் அதற்கான அந்த வார்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதற்கான முழு தீர்வையும் காண முடியும் என இளைஞர்கள் ஒரு பக்கம் தெரிவித்து வருகின்றனர். இருந்தாலும் கூட தலைவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய துணைத்தலைவர் பதவி, அதாவது துணைத்தலைவர் பதவிக்கு வார்டு நம்பர் ஆதரவு தந்தால் மட்டுமே துணை தலைவர் பதவியை பெற முடியும். இப்படியான சூழ்நிலையில் இளைஞர்கள் அதாவது தொடர்ச்சியாக வார்டு நம்பர் பதவி காலியாக இருந்த சூழ்நிலையில் இளைஞர் ஒருவர் தாக்கல் செய்கிறார். அவரை எதிர்த்து சுமார் 9 பேர் கிட்டத்தட்ட மனு தாக்கல் செய்து பரிசீலனையின் போது இருவருடைய மனுவானது நிராகரிக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 1 வார்டில் 7 பேர் நிற்கின்றனர். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் சிறுவாடி ஊராட்சியில் 6வது வார்டில் 7 பேரும், 7வது வார்டில் 7 பேரும், 9வது வார்டில் 7 பேரும், அதாவது இளைஞர்கள் தான் முதலாக மனு அளித்துள்ளனர் வேட்பு மனுவை. இதைத் தொடர்ந்து துணைத்தலைவர் பதவி பெறுவதற்கு அதற்கான ஆதரவு வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சியினர் அவர்களின் சார்பில் ஒரு சிலரை நிற்க வைத்து இளைஞர்களின் வாய்ப்பை தட்டி பறிப்பது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியுள்ளனர். ஏன்னா இருந்தாலும் இளைஞர்கள் கூறுவது என்னென்றால், எங்களால் முடியும், நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம், எங்கள் வார்டுக்கான முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறோம், வார்டை சரி செய்வோம், பின்னர் ஊரை சரி செய்வோம், அதைத் தொடர்ந்து எங்களுடைய மக்கள் பணி தொடரும் என இளைஞர்கள் தெரிவித்தனர். இது குறித்து இளைஞர்கள் கூறும் கருத்தையும் நாம் பார்க்கலாம். சிறுவாடி ஊராட்சியில் முதல் முறையாக வார்டு நம்பருக்கு நான் போட்டிடுறேன். இதுக்கு முன்னாடி சமூக சேவைகளை அதிகமாக நான் ஈடுபட்டிருக்கிறேன். முன்னோடிகளெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து செயல்பட இது பண்ணிட்டா, இளைஞர்களை கொஞ்சம் முன்னாடி விட்டிங்கன்னா ஊர் எல்லாமே சரி செய்யப்படும். சரி, நாங்கள் எங்கள் இளைஞர்களுக்கு முடிஞ்சது ஏகப்பட்ட விஷயங்களை செய்வோம், போவோம், நிறைய விஷயத்த முன்னாடி வந்து நின்று எல்லாத்தையும் செய்வோம். எந்த ஒரு லைட்டு பிரச்சனை இருந்தாலும் தண்ணி பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணாலும் போதும், நாங்கள் முன்னாடி வந்து நிற்போம். நான் நடக்கிற கிராம உள்ளாட்சி தேர்தலில் 3வது வார்டு உறுப்பினராக போட்டியிடுகிறேன். நான் போட்டியிடுகின்ற வார்டில் பல விதமான பிரச்சனைகள், சிக்கல்கள், சாலை வசதி மற்றும் தெருக்களுக்கு பிரச்சனை, தண்ணீர் வசதி ஆகியவையை இதை போட்டியிடுவதற்கு முன்பாகவே முன்னின்று செயல்படுத்தியுள்ளேன். அதனை மேன்மேலும் பலப்படுத்த முன்னின்று செய்ய எனது வார்டு உறுப்பினராக போட்டியிடும் என்னை ஆதரவு தந்து வளப்படுத்த மக்கள் ஆதரவு தரவும். இன்றைக்கி இளைஞர் இல்லாமல் எல்லா அரசியல் அமைப்பும் இயங்கிட்டுருக்கு. இளைஞர் எதுக்கு யூஸ் பண்ணானாக்கா, அடிமட்ட தொண்டனா மட்டும் தான் வச்சுட்டாங்க. இளைஞனை ஒரு அமைச்சர் பதவியோ ஒரு எந்த ஒரு பதவி கொடுத்தோம் அழகு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது எதனாலன்னு கேட்டாக்கா, இளைஞர்களுக்கு பதவி கொடுத்தாக்கா அடிமட்ட வேலையிலேருந்து மேல்மட்ட வேலை இருக்கும், அனைத்து வேலையும் நடக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம், ஒரு வார்டு நம்பர் பொறுப்பில் ஒரு இளைஞர் நின்னாக்கா மழை காலத்தில் தண்ணீர் ஏன்னா அடைப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா அவன் வந்து வேலை செய்வான். இதே ஒரு மூத்த அறிஞரோ மூத்த அரசியல்வாதியோ இருந்தானாக்கா மழை நிற்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இளைஞர் நாட்டின் முதுகெலும்பு சொல்கிறோம் தவிர, இன்றைக்கி அரசியலில் இளைஞர்களுக்கு அதிகமான இடம் ஒதுக்கப்படாமல் இருக்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் இளைஞருக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுங்க, கொடுத்து பாருங்கள். இப்போ ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு, மேக் இன் தமிழ்நாடு, அதை நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் விரைவாக செஞ்சு முடிப்போம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாக்கா இதோட மிக அளவில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் நாளாக தமிழ்நாடாக மாற்றுவோம்.